வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து 12ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளார். தேசிய கட்சியோ மாநில கட்சியோ அதிமுக முதல்வர் வேட்பாளரை ஏற்போரே கூட்டணியில் இருக்க முடியும் என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகை சமயத்தில் மீண்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹத்ராஸ் இளம்பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற சென்ற பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் குடும்பத்தினரை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள கேட்ட நிலையில் மறுப்பு தெரிவித்துள்ளது. பஸ்வான் மறைவை அடுத்து கூட்டணி கட்சிகளில் ராம்தாஸ் அத்வாலி மட்டுமே மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். சேர்ந்து வாழ மறுத்ததால் ஆத்திரம் அடைந்து காதல் மனைவி மீது ஆசிட் வீசிய கணவரை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் மராத்தியில் பேச மறுத்த உரிமையாளரை கண்டித்து பெண் எழுத்தாளர் ஒருவர் 20 மணி நேரம் நகைக்கடை முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான கடைசி ஓவரில் 4 சிக்ஸர் விட்டுக் கொடுக்க 2 போட்டியோடு ஓரங்கட்டப்பட்டார் லுங்கி நிகடி. இதனால் அவர் வருத்தத்தில் உள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் சேதுபதியை நடிக்க வேண்டாம் என்று பிரபல இயக்குனர் சீனு ராமசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருந்தார். நன்றி, வணக்கம்.